தானியேலின் வெற்றிக்கு எது மூல காரணம், அல்லது தானியேலின் வெற்றியினுடைய ரகசியம் என்ன? தானியேலின் காரியம் வெற்றியாய் இருந்தது. எவன் ஆண்டாலும் என்ன, தேவ பிள்ளையின் காரியத்தை தேவன் வெற்றியாக பார்த்து கொள்வார். அப்ப நீங்க தினந்தோறும் தீமை நின்று எங்களையும் சபையும் ரட்சித்து காத்து கொள்ளும் என்று கட்டாயம் தினசரி ஒரு ஜபம் செய்யுங்கள். தானியேல் வெற்றி பெற உண்மையாக இருந்தான், இது அவனுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு மூல காரணம். அப்பொழுது பிரதானிகளும் தேச அதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குறைப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு காரணத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உண்மையாயிருப்பது என்பது எப்படி? என்னாகமம் 12:7 கர்த்தருடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் மோசே என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவன் உயர்த்தப்பட்டான்? உண்மை ஒரு மனிதனை உயர்த்தும். உண்மை ஒரு மனிதனுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கும். துவக்கத்தில் அது வேறு வேண வித்தியாசமா தெரியலாம், ஆனா உண்மை ஒரு மனிதனுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சகரியா 8:16 பேசுவதில் உண்மை உள்ளவனாக இருந்தான் அல்லது நாம் இருக்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனவன் பிறனுடனே மெய்யை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஆளுக்கு ஏற்றார் போல நாம் பேசாதபடிக்கு நாம சத்தியத்தை பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அடுத்து அன்பு கூறுவதில் உண்மையாயிருங்கள். இதை நான் கட்டளையாய் சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். ஒத்தட்ட அன்பு வச்சா அது உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்தது உலக பொருளிலும் மற்றவர்கள் காரியத்திலும் உண்மையாய் இருக்க வேண்டும். நம்மை நம்பி யாராவது ஏதாவது கொடுத்திருந்தா அதுல உண்மையாய் இருக்க வேண்டும். அல்லது நாம உலக பொருள் ஆவிக்குரியதுல உண்மையாயிருப்பது மாத்திரமல்ல, உலக பொருளிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசித்து பார். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபை உள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414211, 9244341431.